ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ்யர் வித் பிஎம் சேனல் இப்போ தமிழ்நாட்டில் வந்து லாக்டவுன் வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஜனவரி பத்தாம் தேதி வரை இந்த நியூவாக வந்து ஃபிஃப்டீன் ரூல்ஸ் வந்து அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஜனவரி பத்தாம் தேதி வரை லாக்டவுன் தான் அது என்னென்ன ரூல்ஸு அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நியூ இயரும் பொங்கலும் வந்து வரதுனால சம் அனவுன்ஸ்மெண்ட்டை வந்து பண்ணியிருக்கிறாங்க அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமுதாய கலாச்சார அப்புறம் வந்து அரசியல் கூட்டங்களுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற தடை வந்து இப்போ அப்படியே வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு விளையாட்டு பள்ளிகள் அதாவது வந்து பிளே ஸ்கூலு நர்சரி பள்ளிகள் எல்கேஜி யூகேஜி எல்லாம் வந்து செயல்பட வந்து அனுமதி வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு முக்கியமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பத்தாம் தேதி வரலாம் வந்து நேரடியாக வந்து எந்த ஸ்கூலும் வந்து கிடையாது ஆன்லைனில் வேணால் கிளாஸ் வைக்கலாமே தவிர நேரடியாக ஸ்கூல் போகிற மாதிரி எந்த அனுமதியும் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸிபிஷனு அப்புறம் புத்தக கண்காட்சிகள் எல்லாம் வந்து இப்போ வந்து ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒன் டு எயித் வந்து நம்ம சொல்லியாச்சு நெக்ஸ்ட்டு நைன் டு டுவெலுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கொரோனா வ வழிபாட்டு நடைமுறைகளை வந்து கடைபிடித்து வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது காலேஜுக்குமே வந்து அதுதான் வந்து மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க கொரோனா ரூல்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி ஜனவரி பத்தாம் தேதி வரை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கோயில்களுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சுஷியல் ரூல்ஸ் வந்து ஜனவரி பத்தாம் தேதி வரை தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க முக்கியமானு பார்த்தீங்கன்னா இப்போ ஹோட்டல்ஸு அப்புறம் வந்து விடுதிகள் அடுமனைகள் தங்கும் விடுதிகள் எல்லாமே வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து மாற்றிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பொழுதுபோக்குகள் அதாவது பூங்காக்கள் அப்புறம் குயின்ஸ்லாந்து ஒண்டர்லா அந்த மாதிரி அமௌஸ்மெண்ட் பார்க் எல்லாமே வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மேரேஜு அப்புறம் அது ரிலேட்டடாக ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு டெத்து அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இருக்கணும் அதாவது ஃபிஃப்டி மெம்பர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு துணி கடைகள் அப்புறம் நகை கடைகள்லாம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாடிக்கையாளர்கள் தான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் ஜிம்மு ஹோட்டலுக்கு இது எல்லாமே வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஆக்கியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி கூடங்கள் அதே மாதிரி யோகா பயிற்சி நிலையங்கள் எல்லாமே வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி கிளியராக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு முக்கியமாக வந்து பஸ்ஸில்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீட்டில் இருக்கிறபடி உட்கார்ந்து மட்டும் போகலாம் நிற்கிறதுக்கெல்லாம் அனுமதி வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மெட்ரோ ரயிலில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பயணிகள் தான் வந்து அனுமதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப வெயிட் பண்ணுற வலிமை ஆர்ஆர்ஆர் அந்த படத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஜனவரி பத்தாம் தேதி வரை பதிமூணாந்தேதி தான் வந்து வலிமை வந்து ரிலீஸ் ஆகுது ஆகவே ஜனவரி டென்னுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பார்த்துக்குன்னு தான் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜாக அப்படின்றத வந்து சொல்ல முடியும் ஆனால் ஆர்ஆர்ஆர் மூவிக்கு கண்டிப்பாக வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் அதில் சந்தேகமே வந்து கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து பின்பற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இன்டோர் கேம்ஸுக்குமே வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பார்வையாளர் அதாவது ஆடியன்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சலூன் கடையிலாம் பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லரு அதில் ஸ்பாஸு அதில்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து நியூவாக சொன்ன ஃபிஃப்டீன் ப பாயிண்ட்ஸ் ரி ரிஸ்ட்ரிக்ஷன்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் வந்து சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அது மூலமாக செக் பண்ணி இந்த முழு டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்